வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அரியலூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு யாராவது விண்ணப்பிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கான சேலரி லெவல் எவ்வளோ இருக்கும், இந்த போஸ்ட்டை விண்ணப்பிக்கிறதுனா கடைசி தேதியப்போ யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு எப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டலான்றது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாபையும் கம்ப்யூட்டர் சென்டரே போகாமல் நம்மளோட டபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமா மிக குறைவான கட்டணத்தில் விண்ணப்பிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கிறதுனா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறது மூலமா டிஎன்பிசியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், போலீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் விண்ணப்பிச்சிக்கலாம் மிக குறைவான கட்டணத்தில். சரி, வாங்க இதை பற்றி டீடெயில்ஸாக பார்ப்போம். 1/10/2021 இதோடைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பத்திரிகை செய்தியை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரியலூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் பல்வேறு காலி இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தம் 6 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. மொத்தமாக 6 போஸ்ட் இருக்கு. இந்த பணியிடங்கள் புறச்சேவை நிறுவனம் மூலம் நிரப்பப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அவுட் சோர்சிங் ரெக்ரூட்மெண்ட் இதெல்லாம். ஸோ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சானிடேஷன் எக்ஸ்பர்ட், இது பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குன்னா, இதுக்கு 2 வேகன்சிஸ் இருக்குது. அதாவது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சானிடேஷன் எக்ஸ்பர்ட்டுக்கு 2 வேகன்சி இருக்குது. லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்டுக்கு 1 வேகன்சிஸும், மேற்படி 3 பணிகளுக்கும் பேச்சுலர் டிகிரி இன் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் படித்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 1-2 வருடம் பணி அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேற்கான பணிகளுக்கு மாத ஊதியம் பார்த்திங்கன்னா 35,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளானிங் கன்வர்ஜென்ஸ் மானிட்டரிங்க்கு பார்த்திங்கன்னா 1 வேகன்சிஸ் இருக்குது. பிடெக் எம்பிஏ எம்எஸ்சி படிச்சிருவங்க விண்ணப்பிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு. இப்பணிக்கு மாத ஊதியம் பார்த்திங்கன்னா 35,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே இருக்க இந்த 2 போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா என்ன முடிச்சிருக்குன்னா, பேச்சுலர் டிகிரியில் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் பிளானிங் கன்வர்ஜென்ஸ் மானிட்டரிங்க்கு பிடெக்கு எம்பிஏ எம்எஸ்சி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். ஐஇஎஸ்சி கன்சல்டன்ஸ் இதுக்கு பார்த்திங்கன்னா 2 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு பிஜி டிகிரியில் மாஸ் கம்யூனிகேஷன் மாஸ் மீடியா முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து 2-3 வருஷம் அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ் வேர்ட், பவர் பாயிண்ட், அடாப் போட்டோஷாப் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான சேலரி லெவல் 25,000 இருக்குன்னு அவங்க அறிவிக்க செஞ்சுருக்காங்க. மேற்கான அனைத்து பணிகளுக்கும் 30 வயதுக்குள் இருத்தல் வேண்டும். உங்களுடைய ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கு மேற்பட்டவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. விண்ணப்பங்கள் நீங்கள் எப்படி அனுப்பணும், இதுக்கு எதுக்குமே இந்த ஃபார்மெட்டுமே கொடுக்கல. அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றது விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா வெள்ளைத்தாளில் தட்டச்சு செய்தோ நீங்கள் வந்து டைப் பண்ணியோ, அப்படி கையெழுத்து பிரதியாகவோ எழுதி வந்து நீங்கள் அனுப்பலாம். எந்த அட்ரஸ்க்கு அனுப்புனா, இணை இயக்குனர், திட்ட இயக்குனர், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, மாவட்ட ஆட்சியரகம், அரியலூர், 621704 இந்த முகவரிக்கு 15/10/2023 மாலை 5 மணிக்குள்ள வந்து போய் சேர்ற மாதிரி நீங்கள் நேர்லேயும் போய் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா போஸ்ட் வழியாகவும் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு வந்து அந்த மாவட்ட ஆட்சியர் திருமதி ஜா ஆனி மேரிஸ் வர்ணா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளிகேஷன் ஃபார்மை நம்மளே மேக் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்போம். கமெண்ட் செக்ஷன்லாம் நிறையா வந்தால் மாட்டோம். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கிறது நம்மளோட டபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன்ன்றது கிளிக் பண்ணிக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க.